அஸ்லாம் வலைக்கம். ஹலோ ஆல், வெல்கம் டு டேஸ்டி கேஷுவல் பை மாமுனா. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மசால் வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ரம்ஜான் ஆரம்பிச்சிட்டு, ஸோ இஃப்தியாருக்கு வந்து நோம்பு கஞ்சி கூட வந்து ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக நம்ம எப்படி செய்கிறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் 2 கப்பு வந்து பட்டாணி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். 3 to 4 hours வந்து நம்ம ஊற விட்டுடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பை நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 5 வரமிளகாய் வந்து நான் ஊற வச்சுக்கிறேன். லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நான் பச்சை மிளகாய் வந்து ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கொத்தமல்லியை வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை வந்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயத்தில் வந்து வடை செஞ்சனா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை வந்து நான் ரஃபாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மெலிஸ் மெலிசாக சின்ன வெங்காயத்தை வந்து 1 கப் ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிறோம். த்ரீ டு ஃபோர் ஹார்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து தால் வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ வந்து இதில் இருக்க வாட்டர் எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இருக்கணும். ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அதில் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் 1 டேபிள்ஸ்பூன். அப்படின்னா அந்த காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு தாலை கொஞ்சம் பாதி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு குறை குறைப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குறைக்குறப்பாக இருந்தால் போதும். ஒரு சில தால் இருந்தாலும் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆனியனை 1 கப் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் வந்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். கொத்தமல்லி வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். கருவேப்பிலை வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்ஸு. இப்போ அதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு, அந்த தால் வந்து மிக்சரை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு இதில் வந்து பெருங்காயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா உதிரி உதிரியாக நம்ம பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா பிணைஞ்சு பிணைஞ்சு நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். பார்த்திங்கன்னா இதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த இதில் வந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து இதை வந்து கொஞ்சம் ரவுண்டாக இது பண்ணிவிட்டு வடை ஷேப்பில் வந்து நம்ம தட்டி வந்து எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ வந்து ஒரு கடாயில் வந்து எண்ணெய் வச்சு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம வடை எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். போட்டோடனே வந்து கிளறக்கூடாது. அந்த மாதிரி கிளறினா வந்து உடஞ்சிடும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை வந்து நான் திருப்பி விட்டுகிட்டே இருந்தேன். இது வந்து ரொம்ப நல்லா கிறிஸ்பாக இருந்துச்சு. நம்ம வந்து மாவு எதுவும் ஆட் பண்ணாமல் இது நேச்சுரலாகவே வந்து கிறிஸ்பியாக தான் இருந்துச்சு. நீங்களும் கட்டாயமாக இந்த ரம்ஜானுக்கு வந்து இஃப்தியாருக்கு இந்த நோம்பு கஞ்சி கூட நாங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் இல்லை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாமே வர இருக்குது. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்ஷாலா சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. அண்டில் தென், பை ஃப்ரம் டேஸ்டி கேஸ்டில் பை மைமுனா. அல்லாஹ் ஹஃபீஸ்.